வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீ சத்திய நாராயணன் பூஜையில் சொல்லப்படுகின்ற இரண்டாவது கதையை பார்ப்போம். முதல் கதை ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சுருக்கமாக முதல் பாகத்தோட கதையின் சுருக்கத்தை சொல்லிடுறேன். துன்பத்தில் கஷ்டத்தில் வறுமையில் வாடும் பிராமணருக்கு அந்தனருக்கு, அதாவது ஸ்ரீ சத்யநாராயணர் சுவாமியே அந்தனர் ரூபத்தில் வந்து ஸ்ரீ சத்யநாராயணன் பூஜை வழிமுறை எடுத்து செய்தால் உங்கள் கஷ்டங்கள் விலகும் என்று சொல்லிவிட்டு மறைகிறார். தெய்வமே சொன்ன வாக்காக எடுத்து பிராமணர் வந்து ஸ்ரீ சத்யநாராயணனிடம் தன்னுடைய பிரார்த்தனையை வைத்து வேண்டிக் கொண்டு வருகிறார். பிரார்த்தனையில் அவருடைய வறுமை நீங்கி செல்வ வளம் பெற்றார். இதுதான் முதல் கதையோட கதை சுருக்கம். இரண்டாவது கதை பார்ப்போம் வாங்க. பிராமணர் வாழும் நாட்டின் அரசர் 10 ஆண்டு காலங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல், குழந்தை செல்வம் இல்லாமல் மிகவும் மனம் நொந்து தன் மகாராணியிடம் மனம் நொந்து வருத்தத்தோடு பேசிக்கொண்டு இருந்தார். ஒரு கணம் யோசித்தார், நம்ம நாட்டில் பிராமணர் ஒருவர் வந்து நல்ல வேதங்கள் படித்தவர், அவர் வந்து நிறைய பூஜை புலஸ்காரங்கள்லாம் செய்பவர், அவர் வந்து ரொம்பவே வறுமை நிலையில் இருந்தார், ஆனால் திடீர்னு ரொம்ப வசதியாக ஆயிட்டு செல்வந்தரம் ஆயிட்டார், எப்படி என்ன? உடனே மகாராஜா வந்து காவலரை அழைக்கிறார். காவலர் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றார். நீ நம் நாட்டில் பிராமணர் ஒருவர் வேதங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர், மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்து திடீரென்று செல்வந்தராக ஆகியிருக்கின்றார், அவரை நீ சென்று உடனே அழைத்து வா என்று சொன்னார். உடனே காவலரும், ஆமாம் அரசே, நானும் அதை கேள்விப்பட்டிருக்கின்றேன், உங்களிடம் சொல்லலாம் என்று தான் எண்ணியிருந்தேன் என்று சொல்லி சொன்னார். உடனே வந்து, அரசே நான் இப்பொழுதே அழைத்து வருகிறேன் என்று காவலர் வந்து புறப்பட்டு சென்றார். சிறிது நேரத்தில் புறப்பட்டு சென்ற காவலர் பிராமணரை பார்த்து, ஐயா உங்களை மகாராஜா உடனே அழைத்து வர சொன்னார் என்று சொல்கிறார். என்னையா அழைத்து வர சொன்னார், இதோ வருகிறேன் உடனே என்று பிராமணர் வந்து உடனே புறப்பட்டு காவலாளியுடன் அரசரை பார்க்க செல்கிறார். வணக்கம் மகாராஜா என்று சொல்கிறார் பிராமணர். வாங்கள் பிராமணரே, உங்களைத்தான் நான் அழைத்தேன், நீங்கள் மிகவும் வறுமையில் கஷ்டப்பட்டதை நான் அறிந்தேன், ஆனால் திடீரென்று எப்படி செல்வந்தராக ஆகிவிட்டீர்கள்? இப்பொழுதுதான் உங்களை பற்றி நான் தெரிந்து கொண்டேன், அதனால்தான் உங்களை உடனே அழைத்தேன் என்று சொல்கிறார். உடனே பிராமணர் சொல்கிறார், மகாராஜா நான் ஒரு கட்டத்தில் மிகவும் சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், புலம்பிக் கொண்டே இருந்தேன், கடவுள் ரூபத்தில் அந்தனர் ஒருவர் வந்து ஸ்ரீ சத்யநாராயணன் பூஜை எடுத்து செய்யும் வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்து சென்று விட்டார். கடவுளே சொன்னதாக எண்ணி நான் ஸ்ரீ சத்யநாராயணனிடம் என்னுடைய கஷ்டங்களை தினமும் சொல்லி வந்தேன், படிப்படியாக என்னுடைய வறுமை நிலை போய் செல்வ நிலை உயர்ந்து கொண்டே வந்தது, இதனால் நான் தொடர்ந்து ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்து கொண்டு வருகிறேன் மகாராஜான்ட்டு சொல்கிறாரு. பிராமணர் சொல்லியதை கேட்ட மகாராஜா, பிராமணரே
10 ஆண்டு காலமாக எனக்கு குழந்தை செல்வமே இல்லை. இதனால் மனம் நொந்து இருக்கின்றேன். அனைத்து செல்வ வளங்களும் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லாதது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்று சொல்கிறார். உடனே பிராமணர் சொல்கிறார். உடனே பிராமணர் வந்து அரசரை பார்த்து சொல்கிறாரு, மகாராஜா, நீங்கள் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியிடம் உங்களுடைய பிரார்த்தனையை மனம் உருகி வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டும். அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து ஸ்ரீ சத்யநாராயணன் பூஜை செய்து வாருங்கள். எல்லாம் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்று சொல்கிறார். உடனே மகாராஜா சொல்கிறார், பிராமணரே, கண்டிப்பாக நான் ஸ்ரீ சத்யநாராயணரிடம் என்னுடைய பிரார்த்தனையை வைக்கின்றேன். நான் ஸ்ரீ சத்யநாராயணன் பூஜை செய்யும்போது நீங்களே ஸ்ரீ சத்யநாராயண் பூஜையை நடத்தி கொடுங்கள் என்று மகாராஜா பிராமணரிடம் சொல்கிறார். கண்டிப்பாக மகாராஜா, நான் உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். பிராமணர் சொன்னது போல மகாராஜா வந்து ஸ்ரீ சத்யநாராயணன் சுவாமியிடம் மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வராரு. மகாராணியும் கருவுற்று அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இதை ரொம்பவே மகிழ்ச்சி. மகாராஜா உடனே வந்து பிராமணரை கூப்பிடுறாரு. பிராமணரை கூப்பிட்டு உடனே ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை நடத்தி கொடுங்கள் என்று கேட்கிறார். பிராமணருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா வந்து ஸ்ரீ சத்யநாராயணனிடம் வேண்டிய பிரார்த்தனை உடனே கை கொடுக்கும் என்பது ஐதீகம். சத்தியம்ன்றது உண்மை. மகாராஜாவிடம் பிராமணர் சொல்கிறாரு, நான் உடனே உங்களுக்கு நான் நடத்தி கொடுக்குறேன், செய்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மகாராஜா செய்ய ஆரம்பித்தார். எல்லா வித ஐஸ்வர்யமும் மகாராஜாவுக்கு கிட்டியது. இதுதான் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையில் சொல்லப்படும் இரண்டாவது கதை. உங்களுக்கு இந்த கதை, இந்த பதிவு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவு மூன்றாவது கதை பதிவிட உள்ளேன். காண தவறாதீர்கள். நன்றி.